அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மதிய வணக்கம். காலையில் ஆரம்பித்து மதியம் ஆகிடுச்சு, எல்லோரும் பேசி முடிக்க ஈவினிங் ஆகிடுன்னு நினைக்கிறேன். இது சரத்குமார் சார் ஆள் மட்டும்தான் அது முடியும். ஏன்னா வந்தவொடனே வெளியே போடணும்னு சொல்கிற இந்த விஷயத்தில் எல்லோரும் உட்கார வந்து இவ்வளோ நேரம் உங்களுக்காக தான் அது வந்து அதுதான் உங்களோட நட்போட பலம். அது அதுதான் சரத்குமார். ஏன்னா சரத்குமார் சார் வந்து மற்றவர்களும் கொஞ்சம் நல்லா தெரியும் நான் நினைக்கிறேன். தன்னம்பிக்கை பற்றி அவரை பற்றி பேசினாங்க. முதல் தடவை அவர் மீட் பண்ணும்போது நல்லா இப்போ தனுஷ் வச்சிருக்க மாதிரி மேசியோட வந்தார் என்கிட்ட. எனக்கு வந்து ஒரு பாம்பே வில்லியமாக தான் தேவைப்படுறாரு, கொஞ்சம் சப்பியாக வேணும். இவர் பார்த்தோன்னே எனக்கு அப்போ மேக்கப் மேன் தான் அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணார். எனக்கு பிடிக்கல. இல்லை சார் கொஞ்சம் நாளைக்கு வரணும் சார். இல்லை என்ன எதிர்பார்க்குறீங்கன்றார். இல்லை இல்லை நான் வந்து வேறு மாதிரி இது பண்ணுறேன், ஒரு பாம்பே ஹீரோ இல்லைனா இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மறுநாள் வந்து பார்த்தா டக்குன்னு எல்லாத்தையும் மீசையெல்லாம் ஷேவ் பண்ணிட்டு மொட்டையாடு வந்து நின்னார். நல்லா ஒரு சின்ன ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டுக்கிட்டு ரொம்ப இதுவாக வந்து நின்னார். அதாவது என்னென்னா அந்த டெடிகேஷன் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டா அது எந்த தில்லுமுள்ளும் போல ரீச் பண்ணிடுவார். ஆனால் அந்த டார்கெட் நல்லா தான் ராஜாவை சிரிக்கிறத பார்த்தா அவர் சொல்ல நினைச்சாரு விஜயாக தான் இருக்கும். இல்லை அந்த கான்ஃபிடன்ஸ் ஏன்னா அந்த டெடிகேஷன் வந்து முதல் நாள் அவருக்கு வந்து நான் வேறு மாதிரி இதுவும் பண்ண அவருக்கு வந்து இந்த கான்டாக்ட் லென்ஸ் இப்போ மாதிரிலாம் அப்போ ரொம்ப இதுவும் இல்லை, ரொம்ப கஷ்டம் கான்டாக்ட் லென்ஸ் போட்டு யூஸ் பண்ணுறது. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, காலையில் 9 மணிக்கு வந்துட்டு ஒரு நாள் வந்து அவர் நைட்டு தான் ஷூட் இருக்கு. ஆனால் அந்த ட்ரெஸ்லாம் போட்டு அதை அப்படியே வந்து அந்த கேரக்டராக ஆகிட்டார். கல்லாம் போனோடனே மணி 9 மணி தான் வந்து நைட் 9 மணி தான் ஷார்ட்டு. அப்போ எங்கள் டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கே உங்களுக்கு என்னன்னு தெரியும், நான் எழுப்பானுங்கன்னு பெரிய டார்ச்சர். மெடிக்க பாருங்க வர்றவங்க ஒரு கம்ப்யூட்டர் வச்சுட்டு போயிடுவாங்க. உடனே ராவுத்தர் அப்பெல்லாம் வர்றாரு, ஷூட்டிங் வராது. வந்தால் ஒரு கல் வந்து அப்படியே ரத்தம் வடிஞ்சிட்டு இருக்கு சரத்குமார் கல்ல வந்து. ஏற்கனவே கோபத்தில் இருக்கார் ப்ரொடியூசர். வந்தார் என்ன யோ நீ எல்லாம் மனுஷனாயா, நீ என்ன நடிக்க வந்து ஒரு கல்ல ரத்தம் வருது. எனக்கு வந்தது ஆத்திரம். சரத் அறிவு இருக்கா அவனுக்கு, என்ன பண்ண பண்ண நீ இது மாதிரி நான் வேணா வேணாம் சொல்லுவேன், நீ பாட்டு போட்டு வந்து உட்காந்து இங்கே எல்லாம் வந்து ஏற்கனவே நிறைய திட்டு உன்னால வர வருது. என்ன ஒன்று அது மேலே பண்ண இல்லை சார் டைரக்டர் நான் தான் போட்டுக்கிட்டேன். நான் இல்லை இல்லைப்பா நீ போட்டுக்கலாம், உனக்கு அந்த ஆர்வம் இருக்கும், டைரக்டருக்கு அறிவு வேணும்ல சொன்னவங்களா அப்படின்னு வந்து அந்த டெடிக்க ரத்தம் வருதோ அது என்ன வருதோ அந்த டார்கெட்டு அதை நான் ரீச் பண்ணுவேன்னா அதை அந்த அந்த ரஷ்ஷை பார்த்துட்டு அவர் ஓகேவா இல்லையான்னு நாங்கள் டிசைட் பண்ணுவோம். ஏன்னா மெயின் கேரக்டர் பண்ணு விசாரணையில நாங்கள் அது மாதிரி வச்சுருக்கோம். அதை அதற்கேற்ற மாதிரி அதுங்களையும் எப்படி வந்து அதை கவர் பண்ணணும், எப்படி அதை டார்கெட் ரீச் பண்ணுங்கிறதுல எதையும் பண்ண தயாராக இருந்தவர். அப்புறம் படம் முடிஞ்சிச்சு வரும். தன்னம்பிக்கைக்காக சொல்கிறேன் அவர்கிட்ட சும்மா பேசிட்டே இருக்கு சொல்லுவாங்க. சரத் இப்பெல்லாம் வரவங்க எல்லாரும் வந்து எல்லாரும் நடிகனாக வர்றதை விட வந்து சிஎம் அவர் தான் ஆசைப்படுறாங்க. அவர் என்ன சொன்னார், சரி ரொம்ப சே எனக்கு அது மாதிரிலாம் ஆசையில்லை சொல்ல முடியாரு. அப்படியாங்க இல்லை என்னோட குறைஞ்சபட்ச டார்கெட்டே பிஎம் அவர் தான். இதுதான் சரத்குமார். அப்போ ரொம்ப யாரும் அவருக்கு வந்து இப்போ அவருக்கு சொந்தமான தயாரிப்பாளர் வந்து பயங்கர கஷ்டம். ஆனால் அந்த நேரத்தில் கூட என்னோட குறைஞ்சபட்ச டார்கெட்டே வந்து பிஎம் தான் சொன்னார். அதுதான் சரத்குமார் சார். இன்னொரு விஷயம், நம்ம வெங்கடேஷ் வந்து எனக்கு ரொம்ப பரிச்சயம் இல்லை. ஆனால் அவர் முதல்ல பார்க்கும் ஒரு சாக்லேட் பேபி மாதிரி தான் இருப்பார். அந்த ரொம்ப வந்து வேற எந்த இதுவுமே இல்லாமல் ரொம்ப ரொம்ப கூலாக இருப்பார். ஒரே ஒரு நிகழ்ச்சியில பார்த்தா வெங்கடேஷன் வேற மாதிரி ஒரு கலர் பண்ண ஐயோ டெரர்னா அவனை டெரர். வெங்கடேஷ் கிட்ட இப்படி கூட ஒரு கேரக்டர் இருக்குமா, அது வந்து கரெக்டா அந்த படத்துல வந்து நல்லா பயன்படுத்துறீங்க. அந்த ரெண்டு கேரக்டரா வந்து உண்மையாக வந்து அந்த கெட்டப்ல வரும்போது கல்நாயக்கில் நான் சஞ்சய் தத்தை பாக்குற மாதிரி இருந்தது. அந்த ஒரு இதோட மிக பிரம்மாண்டமா இருந்தது. ஆனா ஒரே ஒரு விஷயம் நான் வந்து அட்வைஸார்ல என்னுடைய டைரக்டர் பாட்டு சொல்ல விரும்புறேன், கடைசி வரைக்கும் வில்லனாவே இருக்கும், அவன் ஸ்வீட் வில்லனா இருக்கக்கூடாது. அப்புறம் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு காமன் வேலில் நடிக்கிற மாதிரி வந்துடக்கூடாது. அது ஜனங்க பார்த்து பார்த்து பிடிச்சி போயிட்டாங்க. ஏன்னா ஹீரோஸ் பண்ண கப்பர் சிங்குக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் வச்சு அவர் நல்லா நான் காமிச்சு அந்த படம் ஓடி இருக்குமா பாருங்க. கேரக்டர் அளவு நம்ம ஒத்துக்கிட்டா ஹீரோஸ்ல ஒத்துக்கிட்டா அதை வில்லனாவே இருந்துதான் பண்ணணும். அப்போதான் வந்து அந்த டெரர் கிரியேட் பண்ணணும். படையப்பாளர் நீலம்பரி கடைசி வரைக்கும் வந்து மாறாம இருந்தது அந்த படத்தோட வெற்றி. அது கூட சண்டை மாதிரி பிடிக்காம இருந்தீங்கன்னா இது போல ஏதாவது இருந்தா தயவு செய்து அதை வந்து படத்துல இருக்கக்கூடாதுங்கிறதா எங்களோட வேண்டுகோள். இன்னைக்கு இந்த படம் மிக சிறப்பாக வந்திருக்கு. நிச்சயமாக சாங் பார்க்கும்போது அவங்க யார் வந்து யார் கேமராமேன் பக்கத்தில் வந்து கேட்டாங்க இந்த சாங் பார்க்கும்போது வந்து. ஏன்னா எனக்கு யார் கேமராமேன் அவர் பார்த்து அவர் தெரியல, யார் கீழே யார் கேமராமேன் படிச்சு அப்புறம் வந்து உதயகுமார் தான் கேமராமேன். அது மாதிரி படம் பார்க்கும்போது இந்த கேமராமேன் யாருன்னு கேட்குற அளவுக்கு அவரோட அவரோட ஒளிப்பதிவு இருந்திருக்கு. அவருக்கு மிக சிறப்பான வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த பாம்பு சட்டை ஹீரோ இருக்கார் இல்லைங்களா, உண்மையா பாபி நீங்க வந்து சின்ன தயாரிப்பாளருக்கும் புதுமுக இயக்குநர்களுக்கும் பக்கத்துல இருந்தீங்கன்னா அடுத்த 10 வருஷத்துல நீங்க இல்லாத தமிழ் சினிமா இருக்காது. அந்த அடுத்த டெக்கேட்ல வந்து நீங்க இல்லாம வந்து தமிழ் சினிமா இருக்காது. அந்த அளவுக்கு நாங்க வந்து ஜிகர்தண்டா பார்த்தோம்னு சொன்னா உண்மையா ராம்கி சொன்னது வந்து கொஞ்சம் தான். ஒரு நடிகரை பார்த்து பழைய ரஜினிகாந்தை பாக்குற மாதிரி இருந்தது. அந்த டெரர் அந்த இது வந்து மிக பிரம்மாண்டமா இருந்தது. அது போல வந்து ஆடம்ஸ் வந்து மேடை பேசும்போது ஒரு பேச தெரியாது சொன்னாரு, ஆனா வந்து ஒரே ஒரு வார்த்தையில அந்த மொத்த படத்தை பத்தி அழகா சொல்லிட்டாரு. பாம்பு சட்டை உரிக்கிற அப்படிதான் அந்த சோத்தை வந்து உரிச்சிட்டே இருப்பான் பணத்துக்காக மனிதன்கிறது வந்து மிக சிறப்பான கண்டென்ட். என்னோட நண்பர் மனோபாலா அன்னைக்கு சதுரங்க வேட்டை வந்து அவர் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அது சின்ன படம், ஆனா ரிலீஸ் ஆன பிறகு அதுதான் பெரிய படம். அதனால இது போல இது இன்னைக்கு சின்ன படம் மாதிரி அவர் வந்து சொல்லலாம், ஆனா அந்த ஆடம்ஸோட வார்த்தையை கேட்ட பிறகு நிச்சயமா அது மிகப்பெரிய படம் அமையத்துக்கு உண்டான எல்லா வாய்ப்புகளும் உங்களுக்கு பாபி சினிமா நீங்களும் இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாரும் வாழ்த்துக்கள். நம்ம நண்பர் மாறி வட்டக்கருவாடு அவரு மிகப்பெரிய வெற்றியை வாழ்த்துக்கள். அப்புறம் என்னுடைய இனிய நண்பர் விஜய், என்னுடைய நண்பரோட மகன், அவரும் எனக்கு நண்பர் தான் விஜய். அவரோட இது என்ன மாயம் படமும் மிக பிரம்மாண்டமான வெற்றியடைய. மொத்தத்தில் இந்த 4 திரைப்படங்களும் 4 மாதிரியான ஒரு பரிமாணம் இருக்கு. இந்த படம் அனைத்தும் வெற்றி பெற்று தமிழ் திரையுலகத்திற்கு ஒரு புதிய சக்தியை தர வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.